மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கோவை ஹேமா குக்கிங் அண்ட் பிளாக்லேருந்து ஹேமா. இன்றைக்கி நம்ம சீஸ் மேக்ரோனி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க சீஸ் மேக்ரோனி செய்கிறதுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் மேக்ரோனியை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம். வேக வைக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டோம்னா அந்த மேக்ரோனி வந்து ஒட்டாமல் வரும். அப்புறம் கேரட்டை வந்து ஒரு ஹாஃப் கேரட்டை வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கிறோம். மைதா 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். சீஸ் ஒரு ஸ்லைஸு. மில்க் ஒரு கப் எடுத்துக்கிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு எடுத்துக்கிறோம். ஆனியன் வந்து ஒரு சின்ன ஆனியனை வந்து பெல் பெப்பர்ஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கிறோம், அதாவது கியூப் கியூபாக கட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் தான் நமக்கு சீஸ் மேக்ரோனி செய்வதற்கு தேவையான பொருட்கள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகிற டைமில் ஆயில் சூடாகி நல்லா ஆவி வரும்போது ஆனியனை போட்டுக்கோம். சாஃப்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ஆகிற டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை போட்டுக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் ஆனியன்லேயும் சால்ட் பிடிக்கும். இப்போ இன்னொரு இது எடுத்துட்டு இன்னொரு பேனில் ஃபஸ்ட்டு அந்த தண்ணியெல்லாம் இதாகட்டும். நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டரை போட்டுக்கிறோம். நிறைய பட்டர் போடும்போது உங்களோட ஒயிட் சாஸ் இன்னும் சாஸியாக வரும். நிறைய பட்டர் போடும்போது உங்களோட ஒயிட் சாஸ் இன்னும் கெட்டியாக வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஆல் பர்பஸ் மைதாவை போடுறோம். நல்லா ஷார்ட் பண்ணால் தான் அது கெட்டியாகாமல் இருக்கும். நம்ம இந்த ஒயிட் சாஸை ஈஸியாக 1 மினிட்ல பண்ணிடலாம். இப்போ மைதாவோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஸ்லோவாக மில்க் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா, மில்க் கெட்டி ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்.
வேணும்னா நம்ம chopped garlic போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் யாருக்கும் garlic பிடிக்காதனால நாங்கள் garlic ஆட் பண்ணல. உங்களுக்கு எந்த அளவுக்கு மில்க் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக இப்போ இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ஒயிட் சாஸ்க்கு தேவையான சால்ட்டை நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஆனியன் கேரட்டை வந்து இதில் போட்டுக்கிறோம். நம்ம ஆல்ரெடி ஷார்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆனியனையும் கேரட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பெல் பெப்பர்ஸு, மஷ்ரூம்ஸு, அந்த மாதிரி எது எது சத்தாக இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாங்க. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மேக்ரோனி, வேக வச்சு எடுத்திருந்த மேக்ரோனியை ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு ஷார்ட் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் வெந்துடும் நல்லா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு ஸ்லைஸ் சீஸை ஆட் பண்ணுறோம். நல்லா ஷார்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். அவ்வளோதாங்க, நம்ம சீஸ் மேக்ரோனி ரெடி. பீஸா சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். சுவையான சீஸ் மேக்ரோனி ரெடி, வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக டேஸ்ட் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.